அதனால் தயவு செய்து வாக்காள பெருமக்கள் அனைவரும் குறுகிய கால தேவை என்றால் ஆட்சியாளருக்கு போடுங்க. ஆட்சியாளர்களுக்கு ஒரு குட்டு வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு 35 ஆண்டு காலம் கண்ணியமாக நடத்தக்கூடிய ஐயா டாக்டர் மருத்துவருக்கு ஓட்டு போடுங்க. அதனால் அவங்க ரெண்டு பேருக்கு நான் வந்து பச்சை குத்திட்டு இல்லை. எனக்கு பிள்ளை இருக்குது, என் கட்சி இருக்குது, எனக்கு பிள்ளை இருக்கும்போது தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய பிள்ளை வளர்ந்து வருவதற்குள் அடுத்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு இலக்கணமாக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இந்த ஒருபோதும் சீமான் அவர்களை அவர் பேசும் அழகு தமிழ், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஒரு இப்போ நீங்களும் தமிழர் தான், அவரும் தமிழர் தான், அவர் இடத்துல தமிழ் பேசிட்டோம். கை தட்டலும் விசிலும் பறக்கும், உங்களுக்கு கை தட்டும் விசிலும் பறக்காது. ஆனால் அதனால் உங்கள் தமிழ் பற்றை வந்து நான் குறைச்சி மதிப்பிட முடியுமா? தயவு செய்து அந்தந்த தாயை அந்தந்த பிள்ளைகள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கௌரவிப்பார்கள். ஆந்திராவில், கேரளாவில், கர்நாடகாவில் தமிழ் ஹிந்தி இருக்குது. ஆனால் அங்கே வந்து நீங்கள் அந்த மொழியை போய் தப்பாக பேசிட்டீங்கன்னா அந்த அந்த மாநிலத்திலிருந்து மாநிலத்துக்கு பிணமாக தான் போவாங்க. அதே போன்ற எத்தனை காலமாக எது ஹிந்தி வேணாம் போடா, ஹிந்தி குண்டு செட்டில் குதிரை ஓட்டிட்டு, தயவு செய்து அத்தனையும் யார் யாருக்கு என்னென்ன விருப்பம் இருக்கோ அத்தனையும் படிக்கட்டும். எங்கள் பரவாயில்ல, உலகம் ஒரு குடையில் வந்துருச்சு, யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய் படிக்கட்டும். தன்னுடைய தாய்ப்பாசத்தை, தன்னுடைய தாய்மொழியை யாரும் யாருமே அதை சீண்டி கூட பார்க்க முடியாது.